Hi friends, welcome to Way to Witch Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நேம் நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்புக்கு மசாலா அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்கி எடுத்து போறோம் அதுக்கு நான் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊத்திக்கறாங்க இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் பொடிச்சு எடுத்துக்கறேன் 1 கேஜி கறிக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் இப்போ இத வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி பூண்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிட்டு இது ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்க போறோம் சீடார்ல வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம் அது கூட நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சியை வதக்கி வச்சிருந்தோம் இல்லங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் தேங்காவை தேங்காவையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க धनिया தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அரைச்சு எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கணும் லைட்டா தண்ணி ஊத்தி நான் அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் இப்போ நம்ம எண்ணெயில போடுறதுக்கு வந்து 4 பல்ல பூண்டு 10 பல்ல சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுத்துக்க போறோம் நல்லா இடிச்சாச்சுங்க ஒண்ணு மதியமே இடிக்கணும் இப்போ இது வந்து ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம மிக்ஸில அரைச்சு சேக்கறதோட இது மாதிரி இடிச்சு சேத்தீங்கன்னா உன்ன டேஸ்டா இருக்கும் குழம்பு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம 2 பட்டை 4 லவங்கம் சேர்த்துக்க போறோம்ங்க அடுத்து நம்ம உரல்ல இடிச்சு வச்சிருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்க போறோம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம நாட்டுக்கோழி 1 கேஜி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தா தான் நல்லா வதங்கும் கறி கறி வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்க போறோம் மசாலாவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நடு நடுல கலக்கி விடுங்க அடி பிடிக்காம இருக்கும் அடுத்து நம்ம ஒரு தக்காளி எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கங்க இத சேர்த்துப்போம் தக்காளி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே சேக்கறத விட இந்த மாதிரி கடைசியா சேர்த்தீங்கன்னா இது ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க போய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க
குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. அடுத்து 4 விசில் விட்டு எடுக்கணும். ஐல 2 விசில், சிம்ல 2 விசில். இது நாட்டுக்கோழின்றதனால 4 விசில் விடணும்ங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் எடுத்துறலாம். வாவ் செம்மயா இருக்கு. வாசனையும் நல்ல கமகமன்னு இருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாங்க லைட் லாஸ்டா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க செம்மயா இருக்கு. வாசனை நல்ல கமகமன்னு இருக்கு. கறி நல்லா வெந்திருக்கு. அங்க கறி நல்லா வெந்திருக்கு. நம்மளுடைய சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.